இந்தியா ஃபுல்லாக யாராக இருக்கான்னு தெரியாது அது மாதிரி நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஒன் ஃபார்ட்டி டூவோட பவர் பட் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து பேரறிவாளனுக்கு விட்டது சரி அப்போ பேட்டரியை வாங்கி கொடுத்தது பேரறிவாளன் தான் இந்த வெடிகுண்டை தயாரித்தது ஏன்னா இது ஒரு ஹார்டி எக்ஸ் வெடி மருந்து இந்த வெடி மருந்து எங்கிருந்து வாங்கப்பட்டது இங்கே சதி எங்கு நடந்ததுன்னே தெரியலை அப்படின்னு இந்த வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அண்மையில் பேட்டி கொடுக்குறாங்க அப்ப இந்த வழக்கில் முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆனால் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை திறந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா டிஎன் மீடியா டுவென்டி ஃபோர் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் மூத்த வழக்கறிஞர் பா புகழேந்திய அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் கிட்டத்தட்ட பதினேழு வருடங்கள் எழுவர் விடுதலை சம்பந்தப்பட்டு பல்வேறு பணிகள் செய்த அவர்கிட்ட இந்த அறுவர் விடுதலை குறித்து விரிவாக பாதிக்க போகிறோம் வணக்கம் சார் சார் இந்த ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் நிறைய வேலை செஞ்சிருக்கீங்க இப்போது அதுக்கு ஒரு வெளிச்சமும் பிறந்திருக்கு பேரறிவாளன் அவர்களுடைய விடுதலை உச்சநீதிமன்றம்டைய வழிகாட்டுதலில் இந்த விடுதலை வந்து நடந்திருக்கு அறுவர் விடுதலைக்கு ஒரு கதவையும் திறந்து வச்சுருக்குது உச்சநீதிமன்றம் அறுவர் விடுதலை சாத்தியமாகுமா சார் இல்லை இது கண்டிப்பாக சாத்தியம் ஏன்னா இதில் வந்து பேரறிவாளன் உச்ச நீதிமன்றத்தை அணுகினார் அதனால் அவருக்கு விடுதலை கிடச்சி அவ்வளோதான் மற்றவர்கள் உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அணுகலை சொல்லப்போனால் நளினி மற்றும் சென்னை உயர் வழக்கு போட்டு அந்த வழக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண்டுகளாக இருக்குது இப்போ இந்த வழக்கோட பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ஒரு கேபினட்டினுடைய முடிவு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எடுக்கப்பட்ட முடிவு கவர்னருக்கு அனுப்பப்படுது கவர்னர் அந்த முடிவை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறார் இப்போ நடந்த நிகழ்வுன்றது இதுதான் இப்போ உச்சநீதிமன்றம் பேரறிவாளரை விடுதலை செய்வதற்கான காரணமாக சொன்னது என்னென்னா கேபினெட் முடிவிற்கு கவர்னர் கட்டுப்பட்டவர் ஒன்று ரெண்டாவது கவர்னர் அதை பிரசிடெண்ட்டுக்கு அனுப்ப முடியாது கான்ஸ்டியூஷனில் அது மாதிரி எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது ஸோ இந்த ரெண்டு தான் மெயின் இது இந்த இதோட மெயின் கிரக்ஸ் இப்போ இதில் இது வந்து பேரறிவாளனுடைய ஃபைல் மட்டும்தான் கவர்னர்கிட்ட போச்சு இருந்து பிரசிடெண்ட்டை போச்சுன்னு இல்லை ஏழு பேருடைய ஃபைலும்தான் போச்சு ஏழு பேருக்கும் தான் கேபினட் முடிவு எடுத்துச்சு விடுதலை செய்ய ஏழு பேருடைய ஃபைலையும் தான் கவர்னர் என்ன செஞ்சார் பெண்டிங் வச்சுருந்தார் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஏழு பேருடைய ஃபைலையும் தான் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புனார் ஆனால் உச்ச நீதிமன்றம் த தன்னிடம் வந்த ஒரு நபரின் வழக்கை மட்டும் விசாரிச்சுட்டு அவருக்கு மட்டும் ரிலீஃப் கொடுத்தது ஆனால் ஆக்சுவலாக ஒன் ஃபார்ட்டி டூ அப்படி என்ன சொல்லுதுன்னா உச்சநீதிமன்றத்தை உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியாதவர்களுக்கு கூட ஒரு அதை அவர்களை வந்து விடுதலை செய்வதற்கு அல்லது அவர்களுக்கு அந்த ரிலீஃப் கொடுக்கறதுக்கு தான் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ பவரே என்னென்னா யாராரெல்லாம் வந்து அந்த ரிலீஃபை பெற முடியலையோ அவர்களுக்கெல்லாம் இந்தியா ஃபுல்லாக யாரார் இருக்கான்னு தெரியாது அது மாதிரி நபர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் ஒன் ஃபார்ட்டி டூவோட பவர் பட் உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் வந்து பேரறிவாளனுக்கு விட்டது ஆனால் அது மற்றவர்களையும் என்ன செஞ்சிருக்கணும் உச்ச நீதிமன்றம் விட்டுருக்கணும் பட் விடலை இருந்தாலும் அந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது மற்றவர்களுக்கும் பொருந்தும் ஏன்னா அவர்களுடைய ஃபைலும் இதே மாதிரி கவர்னர்ட்ட போய் பிரசிடெண்ட்டுக்கு போயிருக்கு ஆகவே இந்த கிரவுண்ட்ஸில் இதே இதே இதை ரேஸ் பண்ணி ஸ்டேட்டே விடலாம் ஆனால் ஸ்டேட் விட மறு காலதாமதப்படுத்துகிற பொழுது அவர்கள் நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை பெற முடியும் இப்போது ஒரே வழக்கு கொலை வழக்கு அப்படிங்கிறது தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து சொல்லுது இது வந்து ஒரு சாதாரண கொலை விளக்கு அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் தெளிவாக இருக்குது ஒரே கொலை வழக்கு ஒருத்தர் விடுதலை மீதி ஆறு பேரும் வந்து சிறைவாசம் அப்படிங்கிறதே சட்டத்திற்கு முரணான ஒரு விஷயமா இருக்கே சார் ஏன்னா குற்றத்துடைய தன்மை ஒன்று தானே ஆமாம் இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் அதாவது தடா தொண்ணூத்தெட்டில் தடா வழக்கு தீர்ப்பாகுது இந்த தடா வழக்கின்படி நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் அப்பீலில் உச்சநீதிமன்றத்துக்கு தான் அப்பீலு அப்போ உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் போகிறாங்க அப்போ கேடி தாமஸ் நீதியரசர் கே டி தாமஸ் தலைமையிலான நீதி மூன்று நீதியரசர்கள் இந்த வழக்கு விரிவாக விசாரணை பண்ணி இந்த வழக்கு வந்து தடா சட்டத்தின் கீழ் வராது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்தொம்போது பேரை விடுதலை செஞ்சுட்டாங்க இந்த ஏழு பேருக்கு மட்டும் தண்டனை கொடுக்குற பொழுது நாலு பேருக்கு தூக்கு மூணு பேருக்கு ஆயில் என்று கொடுக்குற பொழுது குறிப்பிட்டு ஒன் டுவெண்ட்டி பி ரெட்வி திருநாட்டு அதில் மட்டும்தான் இவங்களுக்கு ஆயில் தண்டனையும் தூக்கு தண்டையும் கொடுக்கப்படுது ரெஸ்ட் ஆஃப் இது வந்து அவங்கள விடுதலை பண்ணுறாங்க அப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது திருநாட்டுன்றது வேற ஒன் டுவெண்ட்டி பி ரெட்வி திருநாட்டுன்றது வேறு ஒன் திருநாட்டுன்றது ஒரு கொலையை நேரடியாக செய்கிற நபர் திருநாட்டுவின் கீழ் குற்றம் சாட்டப்படுவார் ஒரு கொலை நடக்கிறது அந்த கொலை இதில் சம்மந்தப்படப்படாமல் அந்த கொலையை பற்றி தெரிந்து அதனுடைய சதியில் ஈடுபட்டவர்கள் மட்டும் அவங்க தான் ஒன் டுவெண்ட்டி பி ரெட்வி திருநாட்டு அவங்க ஸ்பாட்டுக்கு போகணும்னு தேவையில்லை அவங்க இது எது பண்ணலாம் தெரியல இதில் கூட என்னன்னா இதில் பல்வேறு கு குளறுபடிகள் இருக்குது இதில் உண்மையிலே இவங்க இன்வால்வா இன்வால்வ் இல்லையா பல் அதாவது பல்வேறு வ இந்த வழக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலை ஒன்லி தடா சட்டத்தின்படியான கன்ஃபெஷன் காவல்துறையிட்ட கொடுக்கறது செல்லுபடியாகும் அப்படின்ற அந்த அதை அடிப்படையாக வைத்து தான் இவர்கள் இவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார் அதுவே இந்த ஒன் டுவெண்ட்டி பி ரெட்வி திருநாட்டூலில் மட்டும்தான் இவர்கள் வந்து தண்டனை பெற்றிருக்கும் பொழுது ஒன் டுவெண்ட்டி பி ரெட்வி திருநாட்டூலில் ஸ்டேட்டே கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிறைவாசிகளை தமிழக அரசு விடுதலை செஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களை விட இந்த வழக்கில் தண்டனை பெற்ற ஏழு பேரையும் விட குறைவான தண்டனை பெற்றவர்கள் பல பேர் இன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கில் விடுதலை பெற்றிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயுமே கிட்டத்தட்ட நீங்கள் வந்து பல ஆயிரக்கணக்கில் விடுதலை செஞ்சுக்கிட்டுருக்காங்க ஆனால் இவர்கள் விடுதலையை மட்டும் வந்து மத்திய அரசு வந்து தடுத்து கொண்டிருந்தது அதற்கும் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு ஒன் டுவெண்ட்டி பி ரெட்வி திருநாட்டுன்றது ஒரு லாண்டாடர் பிரச்சனைக்குரிய வழக்கு அதனால ஸ்டேட்டுக்கு தான் அதனுடைய முழு உரிமை இருக்குன்றது தெளிவாக சொல்லியிருக்கு இப்போ வழக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு மர்ம முடிச்சுகள் நிறைஞ்ச வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களாகட்டும் சட்ட நிபுணர்களாகட்டும் எல்லாருமே சொல்றாங்க இந்த வழக்கை பொறுத்த உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கு ஏற்றுக்கிறீங்களா சார் அதாவது வந்து வெளிப்படையா என்ன தெரியுதுன்னா இப்ப தனு வந்து அவங்க குண்டு வச்சிருந்தாங்க உடம்புல கட்டி வச்சுட்டாங்க சிவராசன் சுபா அவங்க ரெண்டு பேரும் இதில் வந்து இருந்தாங்க அவங்க பெங்களூரில் இறந்துட்டாங்க பட் இதற்கு பின்னணியில் யார் இருந்தா அப்படின்றத உண்மையை சொல்லணும்னா சிபிஐ கூட புலனாய்வு செய்ய முடியலை அப்படின்றதான் உண்மை ஏன்னா இந்த வெடிகுண்டு வந்து வெடித்ததுனால்தான் ராஜீவ்காந்தி இறந்தார் அப்போ இந்த இதற்கு காரணம் வெடிகுண்டு இப்போ இந்த வெடிகுண்டுக்கான பேட்ரியை பேரறிவாளன் வாங்கி கொடுத்தாருன்னு அவங்க குற்றம் சாட்டு செய்கிறாங்க ஓகே சரி அப்போ பேட்ரியை வாங்கி கொடுத்தது பேரறிவாளன்னா இந்த வெடிகுண்டை தயாரித்தது ஏன்னா இது ஒரு ஹார்டிஎக்ஸ் வெடி மருந்து இந்த வெடிமருந்து எங்கிருந்து வாங்கப்பட்டது எங்கிருந்து வந்தது இந்த வெடிமருந்தை வெ ஒரு வெடி பொருளாக செய்யணும் ஒரு வெடி மருந்தை வெடி பொருளாக செய்யணும் செஞ்சு அதை பெல்ட் போகாமல் மாற்றணும் அப்போ அந்த பெல்ட்டை த அந்த ஜாக்கெட் ஜாக்கெட் பாமா எங்கே தயார் செய்யப்பட்டது அதற்கானயரு அந்த ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் எங்கே வைக்கப்பட்டது எங்கு வாங்கி எப்படி தயார் செய்யப்பட்டது அப்படின்றது இந்த வழக்கில் இதுவரை நிரூபிக்கப்படலை அதுவும் இல்லாமல் சென்னையிலேருந்து தனு வந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிறாங்க ஆனால் அப்படி பேருந்தில் தான் போகிறாங்க அப்படி போகும்போது அவர்கள் அந்த பெல்ட் பாமை அணியலை ஆனால் ஸ்ரீபெரும்புதூரில் போய் தான் பெல்ட் ஃபார்ம் அணிஞ்சதாக சொல்கிறாங்க அப்போ என்ன அங்கே எங்கே வச்சு அவங்க வந்து இந்த பெல்ட் ஃபார்ம் அணிஞ்சாங்க இப்படி பல்வேறு விஷயங்களை இதுதான் மெயின் இதே வந்து கான்ஸ்பிர இப்போ 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 அண்மையில் சொல்லியிருக்காங்க ஹிண்டுவில் வந்திருக்கு கான்ஸ்பிரசி எங்கே நடந்தது என்று எங்களால் நிரூபிக்க முடியவில்லைன்னு அப்புறம் எப்படி ஒன் டுவெண்ட்டி பி ரெடி திருநாட்டுவில இவங்களை கன்விக் பண்ணுறீங்க ஒன் டுவெண்ட்டி சதி சதி இவர்களில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தும் பண்ணலாம் ஒரு குரூப்பாக இங்கிட்டு ஒரு குரூப்பாக அங்கே ஒரு குரூப்பாக அந்த ஊரில் ஒரு குரூப்பாக நின்று சேர்ந்து காமன் ஆப்ஜெக்டுக்காக ஒரு சதியை ஈடுபடலாம் ஆனால் இங்கே சதி எங்கே நடந்ததுன்னே தெரியலை அப்படின்னு இந்த வழக்கில் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அண்மையில் பேட்டி கொடுக்குறாங்க அப்போ இந்த வழக்கில் முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய குளறுபடிகள் அதாவது முறையான ஒரு விசாரணை இல்லாமல் இவர்கள் மீது குற்றஞ்சாட்டி இவர்களை அதாவது கிடைத்தவர்கள் மீது குற்றஞ்சாட்டி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அவர்களை கொண்டு போய் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து விட்டு உண்மையான குற்றவாளிகளை தப்பிக்க விடுவது அப்படின்றதுல பல்வேறு சதிகள் நடந்திருக்குன்றது உண்மைதான் ஏன்னு கேட்டிங்கன்னா ரகோத்தமன் அடிக்கடி இந்த வழக்கின் வந்து புலன் விசாரணை அதிகாரியே ரகோத்தமன் தான் அவர் தான் அங்கீகரிக்கப்பட்ட சிபிஐனுடைய புலனாய்வு அதிகாரி அப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னா அந்த வழக்கில் வந்து பல்வேறு வகையான குளறுபடிகள் நடந்திருக்கு அதனால் இவர்கள் வந்து அப்பாவிகள் இவர்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார்கள் அதனால் இவர்களை விடுதலை செய்யணும் அவர் பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் இந்த வழக்கில் சாட்டப்பட்ட சாந்தனுக்கு கடிதமே எழுதியிருக்கார் நீங்கள் விடுதலையாக விரைவில் விடுதலையாவீங்க அதனை வந்து நான் உங்களை வந்து அது அதற்காக நான் வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆகவே இந்த வழக்கின் ஒவ்வொரு கட்ட விசாரணையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல்வேறு வகையான குளறுபடிகள் முறையான ஒரு விசாரணை இல்லை அதுவும் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய புலனாய்வு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புலனாய்வு நிறுவனம் வந்து சிபிஐ அது சிபிஐயே இப்படி பண்ணியிருக்குன்ற போது இது வந்து திட்டமிட்ட அரசியல் காரணங்களுக்காகத்தான் இந்த இதில் உண்மையை மறைத்து இவர்கள் மீது குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு நான் முழுக்க முழுக்க நம்புகிறேன் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இந்த வழக்கை பொறுத்தவரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே புறந்தள்ளப்பட்டிருக்கிறதா ஒரு விமர்சனம் இருக்கே அதாவது வந்து ஜெயின் கமிஷனுடைய ரிப்போர்ட்டை புறந்தள்ளுறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து இது ஒரு அரசியல் ஏன்னா இந்த கொலைக்கு பின்னணியில் பல்வேறு அரசியல் கைகள் இருக்குது அதுபோல் ப பல்வேறு நபர்கள் அதை குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க மிக முக்கிய புள்ளிகள் இந்தியாவை இன்றைக்கி வந்து ஆட்டி படைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஆளுகள் கூட வந்து இந்த இன்றைக்கி குற்றஞ்சாட்டை இந்த குற்றச்சாட்டுக்குள்ளே உள்ளாக இருக்காங்க ஆகவே வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெக்கமெண்டேஷனை வந்து அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக விட மாட்டாங்க விசார விசாரணை வந்து திசை திருப்பி போகிறதற்கும் அவர்கள்தான் முழு காரணமாக இருந்தாங்க ஆகவே வந்து இந்த வழக்கு இன்னும் கூட ஒரு நூறு ஆண்டுகள் ஆனால் கூட உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்க முடியாது ஏனென்றால் எல்லாருமே வந்து அரசியலுக்குள்ளே பதுங்கி நின்று இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த தீர்மானம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சட்டப்பூர்வமாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் அந்த தீர்மானத்திற்கு பிறகுதான் இந்த வழக்கு மேல இருக்கக்கூடிய பொது பார்வை அப்படிங்கிறது மாறிச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு பிறகு வந்து வந்த எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில ஏற்கனவே இருந்த அரசியல் குழப்பங்கள் ஆளுநருடைய தலையீடு இது எல்லாமே கொஞ்சம் நீர்த்து போக வச்சது அப்படின்லாம் அவங்க பரோல் கொடுத்துருக்காங்க ஆனா ஆட்சி மாறினா உடனடியாக விடுதலை அப்படிங்கிறது தான் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆதரவாளர்கள் மத்தியில திமுக வந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது தேர்தல் அறிக்கையில கூட திமுக இளவர் விடுதலை பற்றி பேசியிருந்தாங்க இப்போ என்ன சார் தயக்கம் அது அறுவர் விடுதலை வந்து அவங்க கையில தான் போய் நிற்கிது ஆனால் வந்து ரொம்ப தயங்குற மாதிரிலாம் செய்திகள் வருது இப்ப இந்த இந்த ஏழு பேர் விடுதலையை அதிமுக எப்படி கையாண்டுச்சு திமுக எப்படி கையாண்டுச்சுன்னு நம்ம ஒரு பிளவுபடுத்தி பார்த்தோம்னா பிரித்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பிப்ரவரியில் ஜெயலலிதா அவர்கள் வந்து உச்சநீதிமன்றம் மூணு பேருடைய மரண தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைச்ச மறுநாளே இவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்வதாக தீர்மானம் நிறைவேற்றி சட்டமன்றத்தில் அறிவித்ததுன்றது இந்த வழக்கினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு திருப்புமுனை அப்படின்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் அவர்களுக்காக முன்னிலையாகி அவர்களுக்காக பல்வேறு வழக்குகள் போடும்போதெல்லாம் இவர்கள் என்றைக்கு விடுதலை ஆவாங்க அப்படின்ற ஒரு இது என்னென்னா அப்போதைய திமுக அரசு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் ஜியோ போடும்போதெல்லாம் இவர்களை விடுதலை செய்யலை அப்போ இவர்களில் நளினி சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஆகி பேராயி வழக்கு போடும்போதெல்லாம் அரசு கடுமையாக எதிர்க்கிறது இவர்களை விடுதலை செய்யக்கூடாது அப்படின்றது கடுமையாக எதிர்க்கிறது அப்படி எதிர்க்கிற பட்சத்தில் இப்போ அதிமுகவும் எதிராக இருக்குது திமுகவும் எதிராக இருக்குன்ற நம்ம கருதி கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடனே ஜெயலலிதா அவர்கள் எடுத்த முடிவுன்றது உண்மையிலேயே இந்த வழக்கின் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு தான் நான் கருதுறேன் அதற்கு பின்பு தான் அரசியலில் ஒரு இவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு 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 தீர்க்கமான ஒரு முடிவுக்கு மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வர்றாங்க அதாவது அந்த மூணு பேரை தூக்கில் போட போகிறாங்கன்றவுடனே பொதுவாகவே மக்கள் மத்தியில் ஒரு ஆதரவு வருது ஆனால் அரசியலாக வந்தது என்னென்னா அப்போ தான் ஒரு அவர்களை விடுதலை செய்யணும்னு வர்றது ஓகே ஆயுள் தண்டனையாக மாறிட்டாங்க எல்லாரும் ஆனால் விடுதலை செய்யணும்னு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதாவினுடைய முடிவு என்பது உண்மையிலே இதானது அதற்கு பின்பு உச்சநீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் ஒன் சிக்ஸ்டி ஒன்னின் படி விடலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்ன மூன்றாவது நாளே ஜெயலலிதா அவர்களுடைய முடிவின்படி நாங்களும் என்ன செய்கிறோம் அவர்கள் ஏழு பேரையும் விடுதலை செய்ய தீர்மானம் நிறைவேற்றுறோம்னு சொல்லி நிறைவேற்றி கவர்னருக்கு எடப்பாடி தலைமையிலான அரசு அனுப்பியதுன்றதும் அடுத்த கட்ட ஒரு திருப்பு முனை தான் என்றால் இதை வந்து இது வந்து இன்றைக்கி இவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இவர் அப்படின்னா அது அந்த தீர்மானம்தான் எடப்பாடி அவர்கள் போட்ட தீர்மானம்தான் இப்போ திமுக இதில் என்ன பங்கு வகிச்சிட்டுனா சொல்லப்போனால் ஒரு பங்கும் இல்லை சொல்லப்போனால் ஒரு பங்கும் இல்லை அவர்கள் வந்து பரோலில் விட்டாங்க அவங்க வந்ததுக்கு பின்னால் இப்போ நளினி பேரறிவால நளினி ரவிச்சந்திரன் மூணு பேரையும் பரோலில் விட்டாங்க அப்படின்றத தாண்டி வேறு எதுவும் இல்லை ரெண்டாவது இன்றைக்கி உச்ச நீதிமன்றத்தில் பேரறிவாளனுடைய வழக்குக்கு ஆதரவாக அவர்கள் அறிக்கை பண்ணாங்க இல்லைன்னு சொல்லலை ஆதரவாக அது 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 மாநில அரசினுடைய உரிமை ஏனென்றால் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே மாறுறான் வழக்கில் மாநில அரசினுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் மாற் வழக்கு அப்போ கவர்னர்ன்றது ஒரு சிம்பாலிக் தான் ரியல் இதுன்றது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கவர்னருக்கு எந்த ஒரு அதிகாரமும் முன் விடுதலையில் இல்லைன்றத ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கான்ஸ்டியூஷன் பெஞ்சு சொல்லியிருக்கு அதை அவர்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் எடுத்து சொன்னாங்க ஆனால் அவர்கள் தீர்மான அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில் ஏழு பேரையும் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல் சொல்லி ஒரு ஒரு இன்னைக்கு ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க இப்போ பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டிருக்கார் எதன் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார் கவர்னர் காலம் டிலே பண்ணது பிரசிடென்ட்டுக்கு அனுப்புனது இது தவறானது அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் விடுதலை செய்கிறன்னு முடிவெடுத்து அரசு உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்து இப்போ உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த விடுதலை என்பது இந்த ஆறு பேருக்கும் பொருந்துமா பொருந்தாதா இங்கே ஒருத்தரை மட்டும் இதில் விடுதலை செய்கிறீங்க இப்போ நான் கேட்குறது என்னென்னா சப்போஸ் ஒருத்தர் பணம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறேங்க இல்லை உயர் உச்சநீதிமன்றத்தை அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி தீர்வு பெற்றுவிட்டார் அதே வழக்கில் வேறு வழக்கில் ஐடென்டிக்கல் மேட்ரு கூட கிடையாது அதே கேஸில் அதே கேபினட் எடுத்த முடிவில் அதே கவர்னர் அதே பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதே வழக்கில் இருக்கக்கூடிய மற்ற ஆறு பேரும் பணம் இல்லை அவங்களுக்கு இல்லை உயிர் உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ அணுகுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பும் இல்லை இப்படியாகப்பட்ட பட்சத்தில் நீங்கள் அரசியல் அதிகாரத்தில் இருக்கீங்க நீங்கள் என்ன செய்வீங்க அவர்களே அப்படியே சிறையில் அவங்க உச்சநீதிமன்றத்தை அணுகணும் இல்லை உயர்நீதிமன்றத்தை அணுகணும் இல்லை அணுக அவர்களுக்கு வாய்ப்பு இல்லாத போது அவர்கள் அப்படியே கிடக்கட்டும் இன்னும் பத்தாண்டுகளாக நீங்கள் அவங்க ஜெயிலே வச்சுருப்பீங்களா நீ அவங்க விடுதலை செய்வேன்னு தான் நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க இன்றைக்கி ஒருத்தருக்கு விடுதலை கொடுத்துருச்சு உச்ச நீதிமன்றம் இப்போ ஆறு பேருடைய வழக்கை என்ன செஞ்சுருக்கணும் ஒன்று நீங்களாக விடுதலை செய்யணும் இல்லைன்னா நீங்கள் இந்த ஆறு பேருக்குமான வழக்கை நீங்களே தாக்கல் செய்யணும் கவர்னர் பண்ணிய தப்புது இந்த ஆறு பேருக்கும் அது பொருந்தணும் ஏனென்றால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தவறு எங்கே நடந்திருக்குன்னா உச்சநீதிமன்றத்தில் பொதுவாகவே ஒரு வழக்கில் இப்போ ஒரு மூன்று பேர் குற்றம் சாட்டுறாங்கன்னு வைங்களேன் மூன்று பேருக்கு ஒரு ட்ரையல் நடந்து தண்டனை கொடுக்குது லைஃப் லைஃபை உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணுது இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது ஒருத்தரை ஒருத்தர் மட்டும் வழக்கு தாக்கல் செய்கிறார் மற்ற ரெண்டு பேரும் ஏழ்மை நிலையிலேயோ அல்ல மற்ற காரணங்களாலோ அப்பீல் பண்ணலை இப்போ உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரிக்கும்போது இந்த வழக்கினுடைய சாட்சிகளை நம்பும்படியாக இல்லை நம்பவே முடியாது ஆகவே இந்த தண்டனை தவறானது அப்படின்னு முடிவெடுக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் ஒருவரை மட்டும் விடுதலை செய்யுமா மூணு பேரையும் விடுதலை செய்யுமா அப்போ ரெண்டு பேரும் அப்பாவிகளாக இருந்தால் அவர்களை விடுதலை செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது அங்கே தான் ஒன் ஃபார்ட்டி டூ பவரை நீங்கள் என்ன செய்யணும் பயன்படுத்தி விடுதலை செய்யணும் ஆனால் இந்த வழக்கில் அப்படி ஒருவேளை நீதிபதி விடுதலை செய்யலைன்னா அரசு என்ன சொல்லணும் அரசு என்ன சொல்லியிருக்கணும்னா இதே ஐடென்டிக்கலாக உள்ள கோஆக்டிவிஸ்ட்டுங்கள் அதாவது இந்த வழக்கில் தண்டனையான மற்ற ரெண்டு பேர் உள்ள இருக்காங்க சிறையில் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கணும் ஆனால் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்தில் என்ன இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை திறந்து சொல்லியிருக்கணுமா இல்லையா இதே மற்ற ஆறு பேர் இருக்காங்க இந்த பெனிஃபிட் அவங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்போ சொல்லலை அப்போ இப்போ கூட அவர்களை விடுதலை செய்வதற்கு தமிழக அரசு ஒரு ஒரு கூட்டம் போட்டுச்சு ஆனால் இன்றைக்கி வேறு என்ன செய்யலை அதற்கான முடிவு என்னன்னு அறிவிக்கலை நாங்கள் தமிழக அரசிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மற்ற ஆறு தமிழர்களையும் விடுதலை செய்வீங்கன்னு இருக்கோம் விடுதலை செய்யலை அப்படின்னா நீங்கள் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது தவறு ஒன்றும் அது தவறு அல்லது போய் இல்லை விடுதலை செய்யாமல் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகுவோம் இல்லை அணுக முடியாத பட்சத்தில் நாங்கள் நீங்கள் வந்து அவர்களை விடுதலையே செய்ய மாட்டேன்னு சொல்கிறது என்னென்னா அது நீதியை வந்து ஒருவருக்கு மட்டும் வழங்கிவிட்டு மற்ற ஆறு பேருக்கும் மறுப்பதற்கு சமம் அதை தமிழக அரசு வந்து அந்த இதை பரிசீலிக்கணும் சார் அரசியல் வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தோம்னா இப்போ முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு வந்து அதிமுகவில் அவங்க இருக்கிறப்ப ஒரு சாதாரண பொறுப்பிலிருந்து இருந்து அவங்களை வந்து டெல்லிக்கு அனுப்பி வைக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அந்த நேரத்திலேயே வந்து ராஜீவ்காந்தி அவர்களுக்கும் அதிமுக அவர்களுக்கும் ஒரு பாலமாக இருந்தது வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் அந்த வகையில் ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு பெரிய அரசியல் முகம் கிடச்சதுக்கு ராஜீவ்காந்தி அவர்களும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஆனால் அவங்களே வந்து இந்த வழக்கில் துணிச்சலாக ஒரு எடுக்கிறாங்க இந்த மாதிரி நான் வந்து விடுதலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் திமுக ஏன் சார் இவ்வளவு தயக்கம் காட்டுது கூட்டணி மனசில் வச்சுட்டே திமுக வந்து காய் நகர்த்துதா அதாவது வந்து மாநில அரசின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது திமுகவினுடைய கடமை எனக்கு தெரிந்து வந்து திமுக வந்து அதில் தவறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க மாநில அரசின் உரிமை சம்பந்தமான பிரச்சனை நீங்கள் வந்து ஏழு பேர் விடுதலை இப்போ ஆறு பேர் விடுதலை அப்படின்றத விட அதையும் தாண்டி இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா அதிகாரம் யார் கையில் இருக்கு மாநில அரசிட்டமாக மை மத்திய அரசு ஏன்னா மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு ஒரு கவர்னர் அவர் வந்து கான்ஸ்டியூஷன் படி நடக்க மறுக்கிறார் ஒரு இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு கான்ஸ்டபுள் இவர் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்து இப்போ வந்து இந்த பதவியில் இருக்கார் இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட தேவையில்லை ஒரு சாதாரண ஒரு மனிதர் சாதாரண ஒரு கான்ஸ்டபிளை கூட நாளைக்கு என்ன செய்ய முடியும் கவர்னரை அப்பாயின்ட் பண்ண முடியும் அப்போ அவருக்கு கவர்னர் அவர் அவர் மேலே யாரும் வழக்கு தொடுக்க முடியாது அப்போ அந்த பவரை அவருக்கு வழங்கினது நிறையாது கான்ஸ்டியூஷன் தான் அப்போ கான்ஸ்டியூஷன் தான் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு இந்திய குடிமகனுக்கு கவர்னர்ன்ற பதவியை வழங்குது அவர் பதவி பெறமான எடுக்கும்போது இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நான் கட்டி காப்பாற்றுவேன் அப்படின்னு உறுதிமொழி தான் அந்த பதவியில் உட்கார்ந்துருக்கார் அப்படி உட்கார்ந்து இருக்கிறவர் அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில் போடுறார் மதிக்க மாட்டேன்றார் ஆல்ரெடி நைன்டீன் எயிட்டியில் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொன்ன தீர்ப்பை மதிக்க மறுக்கிறார் ஒரு சாதாரண மனிதன் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கலைன்னா அவர் மேலே கண்டம் கண்டம் வரும் ஆனால் ஒரு கவர்னர் மதிக்கலைன்னா அவர் மேலே கண்டம்ட் போட முடில ஆனால் அவர் செயல் கண்டம் தான் அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மாட்டேன்றாரு கான்ஸ்டியூஷனை மதிக்க மாட்டேன்றாரு அப்போ தந்தோன்றியாக தான் பெரியாள் அப்படின்றார் ஆனால் கான் கா கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் என்ன சொல்லுது நீங்கள் ஆள் கிடையாது கேபினெட்டுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர் நீங்கள் கேபினட்டோட முடிவுக்கு கட்டுப்பட்டு கையெழுத்து போட்டு தான் ஆகணும் நீங்களாம் இண்டிவிஜுவலாக எந்த முடிவும் எடுக்க முடியாது ஆனால் இவர் இண்டிவிஜுவலாக எடுத்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புகிறார் அப்போ அரசியலமைப்பு சட்டத்தையே தூக்கி உதாசீனப்படுத்தி இருக்கிற ஒரு ந ஒரு நிலையில் இந்த ஏழு பேரையும் வந்து நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் கான்ஸ்டியூஷனை உதாசீனப்படுத்துகிறார் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே மாறாம் வழக்கிலே கவர்னருடைய கையெழுத்தே இல்லாமல் கூட விடுதலை செய்ய முடியும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதன்படி நாங்கள் வந்து இம்ப இந்த சூழ்நிலையில் அப்போ கூட நீங்கள் எடுக்க வேணாம் அதாவது பேரறிவாளன் வழக்கில் தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி கூட முடிவெடுக்கணும் தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி இப்போ என்ன செய்யலாம் நீங்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கவர்னர் செய்தது தவறு என்று நீங்கள் என்ன செய்யலாம் நேரடியாக அவர்களை விடுதலை செய்யலாம் ஆனால் இன்றைக்கு வர விடுதலை செய்ய மறக்கிறீங்க கிட்டத்தட்ட இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இப்போ எவ் அப்போ வந்து ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கேபினெட் முடிவு எடுத்ததற்கு பின்பு ஒவ்வொரு நாளும் அவர்கள் வந்து சிறையில் இருக்கிறது சட்டவிரோதம் ஏன்னா அன்றைக்கே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும் கேபினெட் முடிவு கவர்னர் கட்டுப்பட்டவர்னா உடனே கையெழுத்து போட்டிருந்தால் ஒம்போதாம் தேதி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிருப்பாங்க இன்றைக்கி மூன்று ஆண்டுகளுக்கு மேலே அவங்க உள்ளே இருக்காங்க அப்போ இதற்கு பொறுப்பு யார் அப்போ நீங்கள் என்ன செய்ய நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் மாநில உரிமையை பேசுகிற நீங்கள் உச்ச நீதிமன்றத்தின் அடிப்படையில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும் விடுதலை செஞ்சுருக்கணும் ஆனால் இன்று வரை விடுதலை செய்யாதது என்பது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்குது நடந்தவை எல்லாம் நடந்தவைகளாகவே இருக்கட்டும் இனி தமிழக அரசிட்ட இந்த அறுவர் விடுதலை சம்மந்தப்பட்டு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார் அதாவது இமிடியேட் ரிலீஸ் தான் நாங்கள் கேட்குறது உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் அப்படின்றது தான் ஏன்னா நாங்கள் இன்னொரு வகையிலையும் கேட்கலாம் என்ன கேட்கலான்னா இல்லை இவர்கள் விடுதலை ஆகும் வரை மற்றவர்களை நீங்கள் வரோல் விடுங்க அவர்கள் உறவினர்களோடு தங்குவதற்கு அனுமதியுங்கள் அப்படின்னு கேட்கலாம் அது அது வந்து அதற்கு முந்தைய ஸ்டெப் ஆனாலும் கூட அவர்களை விடுதலை செய்வது உங்கள் கையில் இருக்கிறது உங்கள் கையில் இருக்குது உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது பேரறிவாளர் நாய் நீங்கள் விடுதலை செய்தது அதே போல் இவர்களை என்ன செய்ய முடியும் நீங்கள் விடுதலை செய்ய முடியும் அந்த அது உங்கள் கையில் இருக்குது அதனால் நாங்கள் வந்து பரோலில் விடுங்க அப்படின்னு கேட்குறோம் ஒரு ஒரு வேளை கேட்குறோம் கொஞ்சம் காலதாமதமானால் உங்களுக்கு விடுதலை செய்வதற்கு காலதாமதமானால் அவர்களை ஆறு பேரையும் தொட இப்போ ரெண்டு பேர் பரோலில் இருக்காங்க மற்ற நான்கு பேரையும் நீங்கள் வந்து பரோலில் விடுங்கள் நீண்ட விடுப்பு நீண்ட விடுப்பில் ஆமாம் இன்னைக்கு பரோல் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு மாதம் ஒரு மாதம் அது மாதிரி மற்ற நால்வருக்கும் பரோல் விடுங்க விரைவில் எவ்வளவு விரைவில் அவர்களை விடுதலை செய்ய முடியுமோ அதற்கான நடவடிக்கையை துரிந்து எடுங்கள் ஏனென்றால் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகுவார்கள் என்று நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அவர்களில் பலருக்கு பொருளாதார வசதி இல்லை அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை அணுக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் வந்து தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் விடுதலை செய்வோன்னு சொன்னீங்க இப்போ உங்கள் கையில் வந்து அதிகாரம் இருக்குன்றதை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆகவே நீங்கள் அதற்கான அதற்கான ஏற்பாட்டை அவர்கள் விடுதலை செய்வதற்கான ஏற்பாட்டை விரைந்து செய்யுங்கள் தான் நான் கேட்குறோம் தமிழர்களுடைய உரிமை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த அறுவர் விடுதலை அப்படிங்கிற வழக்கு மேலே நிறைய கருத்துக்களை சொல்லி அதுமீது வெளிச்சம் பாதிச்சினதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் டிஎன் மீடியா டுவெண்டி ஃபோரோடு இணைந்திருங்கள் டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி